அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு செய்தி சேனல். எந்த ஒரு பங்கு வாங்க விற்கவும் நாங்கள் பரிந்துரைக்கவில்லை. இந்த சேனலின் முக்கிய நோக்கம் பங்கு சந்தை செய்திகளை பகிர்வதே ஆகும். அதிலும் குறிப்பாக டிவிடெண்ட், போனஸ், ஸ்டாக் ஸ்பிளிட் மற்றும் பைபேக் செய்யவிருக்கும் பங்குகள் பற்றிய செய்திகளை. இது ஒரு செய்தி மட்டுமே. இன்றைய செய்தியின் அடிப்படையில் பங்குகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. நாங்கள் எந்த பங்கையும் பரிந்துரைக்கவில்லை. இதை ஒரு செய்தியாக பார்ப்பது நன்று. அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். முதலாவது பங்கு, ஒரே ஒரு பங்கு தான், ஸ்டார் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட். இவங்களோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 213, முக்கோலி 47, அதோட அதிகமாக ட்ரேட் ஆகிறாங்க. ஆர்ஓஇ 4, ஆர்ஓசி 7, பிஇ 73. ஸோ ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ, பிஇ எல்லாமே ரொம்ப அதிகமாக, ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ ரொம்ப கம்மியாக இருக்குது, பிஇ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலி வீக்காக தான் இருக்குது ஸ்டாக்கு. இவங்க இது மாதிரி இவங்க கடனாக பார்த்திங்கன்னா 85 கோடியும், ரிசர்வாக 70 கோடியும் வச்சுருக்காங்க. டெப்டி ஈக்குட்டி 0.96, கிட்டத்தட்ட 1% கிட்ட வந்துடுது. ஸோ டெப்டி ஈக்குட்டியும் அதிகமாக தான் இருக்குது. இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ பார்த்திங்கன்னா 101 ரூபா. ஸோ அதை விட அதிகமாக தான் ட்ரேட் ஆகிறாங்க. அதேமாதிரி ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கும் 24%, ரொம்ப கம்மியான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான். ஸோ ஓவரால் ஃபண்டமெண்டலி ஸ்டாக் ஃபுல்லாக வீக்காக இருக்குது. டிவிடெண்ட் யீல்டு பார்த்திங்கன்னா 0.09% கொடுத்துருக்காங்க. அது மட்டும் ஒரு சின்ன ப்ளஸ் பாயிண்ட், அவ்வளோதான். அதேமாதிரி முள்ளாண்டு முடிகள் பார்க்கலாம். 2011 2022 வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு வருஷமும் லாஸ் பண்ணல. பட் ப்ராஃபிட் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்குது. பட் அதிகபட்சமாக 2019 4 கோடி பண்ணியிருக்காங்க. 2020 5 கோடி பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் மார்ச் 2022 2 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனியாக தான் இருக்காங்க. பட் ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது. இவங்க என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. அறிவிச்சு 1 மாதம் 2 மாதம் மேலே ஆகிட்டு தூங்கிட்டாங்க அறிவிச்சுட்டு. அதனால் இன்றைக்கி தான் எழுந்திருக்காங்க. ஸ்டாக் ஸ்பீட் 1:2 அறிவிச்சிருந்தாங்க. அதாவது ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்கதா 5 ரூபாயாக மாத்திரதா சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி போனஸு ஒரு ஷேருக்கு 1 ஷேர் போனஸாக கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் அறிவித்தது அக்டோபர் மாதத்தில் அறிவிச்சுட்டு இப்போ தான் எக்ஸிட் டேட்டே அதுக்கு அறிவிச்சிருக்காங்க. சாரி, ரெக்கார்ட் டேட்டே அறிவிச்சிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் வந்து 16 டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. இது T+1 கேட்டகரியில் வர்றாங்க. ஸோ 16 டிசம்பர் தான் எக்ஸிட் டேட்டாகவும் இருக்கணும். பட் பிஎஸ்சியில் இன்னும் அப்டேட் ஆகலை. அப்டேட் ஆனதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லைன்னா 15 டிசம்பராக இருக்கும். ஸோ ஒரு நாள் முன்னாடியே வச்சுருக்கிறது நல்லது தான். இப்போ ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை ஹோல்டு வச்சிருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா 1 மாதம் 2 மாதமாக காத்துட்டு இருந்தாங்க எப்போ தான் ரெக்கார்ட் டேட் வரும்னு. அந்த ரெக்கார்ட் டேட் இன்றைக்கி தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் நியூஸு. மற்றபடி இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக், கமெண்ட் செய்து ஆதரிக்கவும். மற்றொரு காலையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.